welcome to Chopra's Tawa. Now, I'm going to do Tawa, Paneer, Tikka and Punjabi Pappad. How do you do it? Let's see. 1 spoon verum malagai thool, 1 spoon manjal thool, 1 spoon garam masala, 1 spoon ginger garlic paste, தயிர் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மசாலாவெல்லாம் நல்லா mix பண்ணிடுங்க. Mix பண்ணிட்டு 200 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர், ஒரு கேப்சிகம் நாலாவ கட் பண்ணியிருக்கோம். இப்போ கேப்சிகம் வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபுல் கேப்சிகம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, எல்லாமே பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை பிரித்து வச்சிடணும். இது மிக்ஸ் பண்ணிடுவோம், மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் மசாலா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எல்லா மசாலாவும் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி தவாவில் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க, நல்லா சூடாகட்டும். இரும்பில் வந்து ரொம்ப குயிக்காக அது குக் ஆகிடும், அண்டு ரொம்ப உடம்புக்கும் நல்லது இரும்பில் பண்ணும்போது. தவா சூடானதுக்கப்புறமா ஒரு கியூப் பட்டர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க தவா மேலே. நீங்கள் பட்டரும் போட்டுக்கலாம், இல்லை கீ போடுறதாலும் போட்டுக்கலாம். சூடானதுக்கப்புறமா மிதமான தீயில் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க, பன்னீர் அண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் தான், நீங்கள் அதை திருப்பி போடும்போதே அது நல்லா குக் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க, ஒரு சைட் குக் ஆகட்டும். அது குக் ஆனதுக்கப்புறமாக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகுதான்னு பாருங்கள். சுற்றி கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா அது லைட்டாக பட்டாவே போட்டாவே போதும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும், பட்டரும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் தவாவில் ஃப்ரை பண்ணும்போது. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பினீங்கனாக்கா அதுக்குள்ளே அடுத்த சைட் வெந்துடும். 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும். பஞ்சாபி பாப்பா நம்ம வந்து ஃபுல்கா பண்ணுற ட்ரேயில் வச்சுட்டு 2 சைடு சுட்டு எடுத்துட்டோம்னாக்கா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தவா ரோஸ்ட்டோட அந்த பஞ்சாபி பாப்பாடும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிப்பார்.